இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் தி இந்து பத்திரிகையின் தலையங்கம் அமலாக்கத்துறை கைதும் தனிநபர் சுதந்திரமும் தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் நடக்கக்கூடிய கைதுகள், அதே மாதிரி அந்த வழக்குகளில் நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய ஜாமீன், இது ரெண்டையும் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த தலையங்கத்துடைய சாராம்சம். புலனாய்வு அமைப்புகள் அரசின் கைப்பாவையா அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டதையும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியிருக்காங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதுக்கான அவசியமான தரவுகள் நிரூபிக்கப்படணும், ஏன் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படணும் அப்படின்னு தலையங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக கெஜ்ரிவால் வழக்கில் தான் நீதிபதிகள் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்கள் அப்படின்னு தலையங்கத்தில் சொல்கிறாங்க. கைது செய்பவர் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக என்ன செய்தி இதில் இருக்குன்னா, விருப்பத்தின் அடிப்படையிலான கைது நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும், சட்டத்தின் அடிப்படையிலான தேவையின் அடிப்படையிலான கைது நடவடிக்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறதா நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது. பழிவாங்கலுக்காக இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு நடவடிக்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தையும் கீழ் நீதிமன்றங்களையும் அவங்க வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க. ஜாமீன் உத்தரவை ரத்து செய்யக்கூடாது, ஜாமீன் உத்தரவு வழங்குறதுல தேவையற்ற காலதாமதம் கூடாது அப்படிங்கிறதும் உச்சநீதிமன்றம் கீழ் நீதிமன்றங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அறிவுறுத்தலாக பார்க்கலாம். கைது நடவடிக்கைகள் அதே மாதிரி ஜாமீன் உத்தரவுகள், இந்த இரண்டையும் நீதிமன்றம் கருத்தில் கொண்டிருக்குங்கிறதா இந்த தலையங்கத்துடைய சாராம்சம்.